கிளாசிக் கிச்சன் உங்க வீட்டை ட்ரீம் ஹவுஸா மாத்துங்க நீங்க நினைச்ச பட்ஜெட்ல. ஃபார் கான்டாக்ட் 9176121212. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்த் அண்ட் கோ. சாமியாருக்குள்ள கிண்டல் அடிச்சிருக்கீங்க. சாமியாருன்னா ஆன்மீகங்கிறது வந்து சாமினா யார் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுவும் ஜாதகம் வரும். தனம்னா குடும்பம்னு சொன்னேன். அதில் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ குடும்பம் இல்லாத ஊரில் குடியிருக்க, அதாவது குடும்பம் ஒரு கோவில், கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காது. குடும்பம்னா ஒரு கோவில், அதில் அன்னை ஒரு ஆலயம், அன்னை ஒரு ஆலயம். அன்னையதையும் வந்து என்றைக்குமே அன்னையை வந்து இந்த உடலோடு தான் சேர்த்து சொல்லியிருக்காங்க, உயிரோடு சேர்த்து சொல்லலை. அன்னை ஒரு ஆலயம், அதில் குடிகொள்ளும் இறைவன் உயிர், அதுக்கு உயிருக்கு கொடுத்தது தான். அதனால தான் அதை வந்து கர்ப்ப கிரகம், ஒரு குழந்தை தரிக்குமிடம் கருவறை, இறைவன் வாழுமிடமும் கருவறை, குழந்தை வாழுமிடமும் கருவறை, இறைவன் வாழுமிடமும் கருவறை. இந்த குழந்தையை காக்கும் உணவும் இறை, அந்த கடவுளுக்கு பேரும் இறை. அதாவது மறைபொருளாக சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையுமே, இலைமறை காய்மறை. மூத்தோர் சொல் முதுநெல்லிக்காவும் ஒன்று அப்படின்னா முன்னோய் கசக்கும் பின்னே. ஏற்றுக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கும், உனக்கு இதெல்லாம் தெரியும். உன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக சாஸ்திரங்கிற பேரில் சம்பிரதாயம் 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 சாஸ்திரத்தை பூரா நீ கொண்டுட்டேன். ஓகே, சம்பிரதாயங்கிறது மனிதனுடைய அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு ஒரு கஷ்டம் துன்பம் வருதுன்னா அதை மையப்படுத்தி அதை மறைக்கிறதுக்காக இப்போ ரொம்ப துன்பத்தில் இருக்கான். இவனை கொஞ்சம் சாந்தப்படுத்தணுங்கிறக்காக வழிமுறையாக கொண்டு போனது இன்றைக்கி அது வாழ்க்கையே தீர்மானிக்குது. இது தவறான கூற்று. ஓகேவா, அந்த கருத்துக்கு நான் வரலை. இப்போ சாமினா யார் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்க, எங்கள் அப்பா அம்மா எனக்கு சாமின்னு சொன்னேன். அதில் ராகு கேதுங்கிறது உயிர் ஆலயம். இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எப்பா பெரிய குடும்பம், நல்ல பேர் புகழோடு இருந்தான், தாத்தா பாட்டின்னு இருந்தான், மொத்த குடும்பமும் ஒரு இதில் போயிடுச்சு, எல்லாமே அழிஞ்சிருச்சு, அவனுக்கு பூர்வீகமே என்னன்னு தெரியல, சொந்த பந்தம் எதுன்னு தெரிலங்கிறவன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வாழையே பிடிக்கலை, வாழை பிடிக்கலை, குடும்பத்தோடு இருக்க பிடிக்கலை. இப்படி இருக்கிறவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் ஏதோ எங்கே எனக்கு கால் போன போக்கில் போகிறேன்னு போவான். அப்போ அவன் என்ன தேடி போகிறான்னா, சாமினா யார், அப்பா அம்மா இல்லை அவனுக்கு. அப்போ சாமினா யாருன்னு தேடி போகிறவன் அது கேள்விக்குறி, யார் என்ன எங்கே எப்போ இதெல்லாம் யா கேள்விக்குறி. அப்போ சாமினா யார், இந்த பிள்ளைனா யாருன்னு சொல்லக்கூடியது தாய் தான் சொல்லணும். அப்போ சாமினா யாருன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் தேடி போகிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, போகிற பக்கத்தில் யாசகம் பெற்று வாழ்வார். இப்படி தான் அந்த காலத்தில் இருந்தது. அந்த சாமியாரே யாருன்னு தேடி போகிறான், அவனுக்கு வாழ்க்கை இல்லைன்னு போகிறான். அவன் சொல்லி எப்படி உனக்கு வாழ்க்கை இருக்கும், உனக்கு நல்லது கெட்டது நடக்கும். அவனே தான் சாமினா யாருன்னு தேடி போகிறானே, அவன் அண்ணக்காவடி, எல்லாத்தையும் வந்தவன் அண்ணக்காவடி தானே. அந்த காலத்தில் சொன்னான் பரதேசம் பரதேசி. நீ பரதேசினா எவன் என்ன கேள்வி கேட்க முடியும், ஆனால் அவன் பரதேசம் போனான்னு தானே பேர், பிற தேசம் போகிறவன் பரதேசம். நல்லா பார்த்துக்குங்க, இந்த பூமியில் ஒரு குழந்தை தா பிறக்குனா ஒரு விதையை போடும்போது அது முதல்ல முளைக்கிறது வேறு, ஒரு குழந்தை தலைகீழாக தான் பிறக்குது, மொத்தம் மூணு வந்துடும், ஒரு கட்டத்துக்கு மூணு, ஒன்பது ராசி, ஒன்பது அந்த ஒன்பது நட்சத்திரம் உடம்புக்குள்ள அடைக்கிறோம், அதாவது ஒன்பது கிரகம், பன்னிரெண்டு ராசிங்கிறது மூணு கட்டத்தை பிரிச்சிருப்பான், அந்த மூன்று லோகம் வந்துடும், பன்னெண்டு எல்லாமே மனிதனுக்குள்ள அடங்கிடும், 27 நட்சத்திரம், மூணு பாதமாக பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 36 × 3 308, அதாவது எல்லாமே மனிதனுக்குள்ள அடங்கிடும். அப்படிங்கிறதுனால தான் இப்போ நல்லா பார்த்துங்க, மனிதன் தலைகளாக பிறக்கும்போது இந்த பூமியினுடைய பரப்பளவு பெருக்கு, உன் சந்ததியை பெருக்கு. இப்போ அப்பா 8 வழி தெய்வம்னு சொன்னேன், தாத்தா பாட்டிங்கிறது 8, இப்போ இங்கே பொண்ணு எடுக்கிற வழியில் 8, இந்த 16 வழியில் அப்பன் வழி குலசாமினா மீதி எல்லாம் சீர்வழி, அப்பன் சீர் இல்லை, சித்தப்பன் சீர், மாமன் சீர், சித்தி சீர், பெரியம்மா, இதெல்லாம் சீர் வரிசை. இதெல்லாம் வருந்தால் தான் கோலாகலம், குடும்பம் கோவில். அப்போ அப்பா அம்மா தாத்தா பாட்டி குடும்பம், சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா, இது ரெண்டாம் சொக்காரன் ரெண்டாவது பங்காளி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொன்று இருக்குது, ரெண்டாம் பங்காளி இந்த மாதிரி ரெண்டாவது சொக்காரன் இப்படி சொல்லுவாங்க. அப்போ பல குடும்பங்கள் சேர்ந்தது குலம், குலங்கள் கொண்டாடுவது தெய்வம் குலதெய்வம். அப்போ மூணு தலைமுறை மூணு, அதாவது என்ன சொல்கிறான், உன் கம்யூனிட்டியில் மூணு தலைமுறைக்கு இருக்கும். அதான் நம்ம இந்து மார்க்கத்தில் வந்து நிறைய தெய்வங்கள் இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு உறவுக்கும் சாமி வச்சுருப்பான். நீங்கள் கடவுள் இல்லை, சாமி முருகப்பெருமான் சாமி. எங்கள் அம்மாவுக்கு பிள்ளை தானே, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாகவும், எங்கள் ஊருக்கு எங்கள் உறவுக்காரங்களுக்கு உறவுக்காரனாகவும், நண்பர்களுக்கு சிறந்த நண்பனாகவும், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேர்த்துக்கு சொல்கிற பையனாகவும் தான் இருக்க விரும்புகிறேன், தவிர மனித நேயம் உள்ள மனிதனாக இருக்க விரும்புகிறேன். நான் மனிதன், நான் சாமியார் கிடையாது. சாமிங்கிறது இறந்ததுக்கு அப்புறம் கொடுத்து வருவேன், நான் ஜாவ விரும்பலை. ஸோ மொத்தத்தில் சாமியாரெல்லாம் நம்பக்கூடாதுங்கிற, சாமியார்களை நம்பினா நீ சாவ வேண்டியதான், உங்களை நம்பலாமா வேண்டாம், என்ன நம்பாத, உன் முன்னோர்களை நம்பு. நான் உன் முன்னோர் உன் தாய் தந்தையை நம்புங்கிறேன், பெத்த மனம் பித்து பிள்ள மனம் கல், நீ கல்ல கடவுள்னு சொன்னா நம்புவே, அந்த பெத்தது வருதுன்னு சொன்னா பேயின்னு விரட்டுவே, இதுதான் உன் சமூகம்.
புரியுதா? அதான் பித்து பிடிச்ச அது பேயாலயம். நாளைக்கு நரகங்கிறது இந்த உடல் அழியும் பாரு. அன்னைக்கு உனக்கு மொழி கிடையாது, உனக்கு உருவம் கிடையாது, புரியுதா? உனக்கு உருவம் கிடையாது, மொழி கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்னைக்கு நீ எவங்கிட்டையும் எதுவும் கேட்க முடியாது. இப்போ உனக்கு நீ என்ன வேணும், பொண்ணு, பொருள், உணவு, என்ன வேணும் எல்லாம் இங்கே கிடைக்கும். நீ முயற்சி செய்தால் இந்த உலகத்தை ஆள இயலும். நீங்கள் முகத்தை பார்த்த உடனே ஜாதகத்தை சொல்லுவாங்கிறீங்களா? அது எப்படி? ஒரே ஒரு இப்போ ப்ரெடிக்ஷன், அதாவது நிறைய பேருக்கு வந்து மனோதத்துவ டாக்டர் இருப்பாங்க. இந்த உலகத்தில் ஆன்மீகம் கலை, இசைக்கலை, நடனம் கலை, சிற்பம் கலை, நிறைய கலைகள் இருக்குது. இந்த பிரபஞ்சம் கலைகளால் நிறைந்தது, அரசியல் கலை, இது எல்லாமே கலைகள் தான். இன்றைக்கி அதெல்லாம் விலை போனதால் வந்த கொலை, எல்லாம் விலைமகளாயிடுச்சு. இடத்துலேருந்து கலைகள்லேருந்து உணவு வரைக்கும் விலைமகள். இப்போ இங்கே உள்ள தாவரம் வெளிநாட்டில் முளைக்காதுன்னு சொன்னேன். இங்கே நைட்டு நேரம் கார்பன் டை ஆக்சைடு விழக்கூடிய நேரத்தில் அவனுக்கு பகல், உன் ராத்திரி நேரம் உன் உடல் உறுப்பு இயங்காது. நீ போய் அவன் நாட்டில் உள்ள பொருளை அந்த நேரத்தில் தயார் பண்ணுற பொருள் உனக்கு வந்து நல்லது விளைவிக்குமா? அதாவது என் நாடு என் மக்கள் என்று நான் தனித்து இருக்க போகிறேன், எல்லோரும் என்னை அங்கு வந்து பாருங்கள், இதை இறைவன் கூத்து. யார்? முருகனுடைய கூற்று. அப்போ அவன் நாட்டில் அவன் தட்பவெப்ப நிலைக்கு தகுந்த மாதிரி மரம் செடி கொடி பறவைகள் வாழ்கிற மாதிரி மனித இனம் அவன் இனத்தில் அவன் இடத்துல அப்படி அப்படியே வாழுங்கடான்னு அர்த்தம். இதை உணர்ந்துக்கிட்டால் எல்லை பாதுகாப்பு படை தேவையில்லை, எவன் நாட்டுக்கு எவன் நாட்டுக்குன்னு சண்டை தேவையில்லை, மனித இனம் அழிய தேவையில்லை. கரெக்டு தானே? இப்போ சொன்னேன்ல, ரத்த பிளட்டில் சேர்த்தா எந்த பிரச்சனையும் வராதுன்னு. பிள்ளையார் என்ன சொன்னார்? அப்பா அம்மாவை சுற்றி வந்தார் கடவுள்களில் முதல்வன், எல்லாத்துலேயும் சிறந்தவன் அவர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் தாய் தந்தையை சுற்றினா எல்லாமே கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ நீ இந்தியாவில் இருக்க எல்லா மொழியும் கற்றுக்க, நீ எல்லாத்துலேயும் உடனே சிறந்தவன் ஆகிடுவே. ஆனால் உனக்குள்ளேயே பாகுபாடு இருக்க, ஏற்கனவே ஜாதிக்கு ஒன்று, மதத்துக்கு ஒன்று, இன்றைக்கு மொழிக்கு ஒன்று, உன்னை எப்படி பண்ணுறது? காரணம் உன்னுடைய பலவீனம் இன்னொருவனுடைய பலம். சரி, அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்களா? அதுலேருந்து சப்ஜெக்ட்லேருந்து வேறு பக்கம் போயிட்டீங்க. என்ன ப்ரெடிக்ஷன்? ஒரு பார்த்த உடனே இவருடைய ஒரு சில நேரம் வந்து ஒரு சிலரை பார்த்த உடனே சொல்லுவேன், ஒரு சில நேரம் அவங்க கிட்ட பேரை கேட்பேன். தெரியலனா ப்ரிடிக்ஷன், அதாவது இங்க நான் எல்லாத்தையும் 100% ஜட்ஜ் பண்றேன் அப்படிங்கறத விட ஒருத்தங்களை பார்த்த உடனே பேர் கேட்பேன், இன்னொருத்தங்க பேர் கட்டோன்னு இலக்கணம் இருக்கும், அது கரெக்டா இருக்கும். அதுக்கு உண்டான விஷயங்களை நான் சொல்றதுனால அவங்களுக்கு லாபம் கிடையாது. அப்பவும் அங்கதான் போக சொல்லுவேன். நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, வெளிநாட்டு போனை நான் அட்டன் பண்றதே கிடையாது. மூணு நம்பர் கேட்டேன்னா கண்டிப்பா சொல்லிடுவேன். ஆனால் இந்த பவர் எங்கேருந்து வந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறது கரெக்டானு சொல்லுவேன், கரெக்டானு கேட்க சொல்லுவேன், ஆனால் கரெக்டாக இருக்கும். செக் பண்ணிக்கலாம். சொல்லுங்களேன், எனக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லுங்களேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த ப்ரெடிக்ஷன் தான் பார்த்தோம், பேசணும். வெளியில் திருப்பி மீடியாவில் அதை பற்றி பேசுனா அது ரொம்ப பில்டப்பாக இருக்கும். நீங்கள் என்னுடைய சேனல் நேரம் முருகப்பெருமாள் டைப் பண்ணாலே எல்லா வீடியோ வந்துடும். இங்கே வந்தவங்க நிறைய பேர். பரவாயில்ல, ஒரு டெமோவா பண்ணி காமிச்சிடலாமே, அப்போ தான் நம்புவாங்க. நீங்கள் எப்படி பார்த்தோம்? சரி, ரைட், ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். 7. 7 நம்பர். அத்தனை உறவுகள் இருந்து அனாதையாக இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. யாருக்கிட்டையும் அன்பு எதிர்பார்க்காதீங்க. 7ங்கிறது கேது. தாத்தா வழியில் ஆன்மீகம், அரசு ஆன்மீகம் சார்ந்து பூசாரி சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தங்க இருந்துருவாங்க, புரியுதுங்களா? உங்கள் தாத்தாக்கள் யாராவது கோயில் சாமியார், கோயில் பூசாரி இப்படி யாராவது இருந்திருக்காங்களா? கோயில் தர்மகர்த்தா, தாத்தா அப்பா வழியில, அம்மா வழியில, தாத்தா பாட்டி. ஏன்னா கேதுங்கிறது அதுதான், ஆன்மீகங்கிறது கேதுங்கிறது சொல்லுவாங்க, ஏழாம் இடங்கிறது கேது. அப்போ நீங்க வந்து யார்கிட்டயும் எதிர்பார்ப்பா? சரி, ரைட். ஊர் தர்மகர்த்தா? ஊர் தர்மகர்த்தா, ஊர் நாட்டம். அதான், அது கேதுங்கிறது வந்து பொதுவான காரியங்களில் கண்டிப்பா இருப்பாங்க. பொதுப்படை, நான் பொது காரியம், நான் கேது, எனக்கு கேது உச்சம், அதனால பொதுப்படை காரியங்கள்ல இருப்பாங்க. 7 நம்பருங்கிறது என்ன அப்படின்னா, அது பிறந்த நட்சத்திரம், கேதுங்கிறதுக்கு ஆயில்யம் அப்படின்னு ஒரு பேர். இது நானா எனக்கு வகுத்துக்கிட்டது, ஓகே, யாருகிட்டையும் கத்துக்கல. அப்போ ஆயில்யங்கிறது சூரியன், தந்தை இருக்கான்னு கேட்பேன். தந்தை அப்பா இருக்காங்களா? இல்ல இல்ல, அது தெளிவா சொல்லிடுங்க. இல்லைங்கிறது அங்க போய் சேரணும், நீங்க மண்டையாடினா உனக்கு புரியாது, ஓகேங்களா? ஏன்னா ஆயில்ய நட்சத்திரங்க சூரியன், அப்போ அதுக்கு தந்தை தான் வீக்னஸ். அப்போ தந்தை ஒளி உறவுகளும் உங்களுக்கு பெருசாக பலம் இருக்காது, இல்லைன்னா கூட இருக்காது, ஓகேங்களா? பெருசாக உங்களுக்கு அந்த வழி சொத்தும் கிடைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு இந்த வழியில் விட்டு போச்சு, உன் தாத்தாவெல்லாம் உனக்கு குறையா இருக்காங்க, உனக்கு சூரியன்னா கண்ணு. அப்போ அரசு துறை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருக்காது, அதில் பெருசாக நாட்டம் வராது, நான் சொன்னாலும் உன் மண்டலேற, ஓகேங்களா? இது வந்து அப்போ நீ அதை சரி பண்ணிக்கணும். அப்போ இதை சரி பண்ண முடியும், ஒவ்வொரு மனிதனுக்கும் இதை சரி பண்ண முடியும். இது ஒரு இன்னொரு நம்பர் எடுத்தனா உன் கேரக்டர், இன்னொரு நம்பர் எடுத்தேன்னா உனக்கு எது உச்சம். அப்போ இந்த மூணு நம்பருக்கு கூட்டு தொகைன்னு ஒன்று எடுப்பேன், அதனுடைய உன் வாழ்லையும் தீர்மானம் பண்ணிடுவேன். அப்போ அடுத்த நம்பர் போயிடுவோம். ஆ, சொல்லு.
ஒன்றும் பெரிய விஷயம் நான் டெய்லியும் இருக்கேன், யார் பேச்சும் கேட்க மாட்டேன். செவ்வாய்ங்கிறது வந்து எந்த நம்பரோடையும் சேராது, நல்லா பார்த்துக்கோ. ஒன்பதாம் நம்பரை நீ 1999 சொன்னீங்கன்னா ஒன்றுன்னு சொல்லிடலாம், 1999 சொன்னீங்கனாலும் ஒன்று சொல்லிடலாம். ஒன்பதாம் நம்பர் எந்த நம்பரோட சேர்த்து 89 அந்த 9 தள்ளிட்டு 8 சொல்லிடலாம், 79 சொன்னாலும் 7 சொல்லிடலாம். 9 யார் கூடையும் எது கூடையும் சேராது. அப்போ நீ உனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நீ செய்வேன். யாராவது ஏதாவது சொன்னால் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தோணும் அதான் செய்வேன். செவ்வாய்ங்கிறது ஹீட்டு நெருப்பு பிடிவாதம் ஜாஸ்தி, அது 10 உச்சம் 4 நிச்சம், தாய் வழி சொத்தும் கிடைக்காது. ஓகே, அப்போ தாய் வழியில் செவ்வாய்ங்கிறது மாங்கல்யக்காரகன் இசை அசையும் சொத்து அசையாத சொத்து. அப்போ தன் தாய் வழியில் உனக்கு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தாய் வழியில் மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அப்போ அம்மாவுக்கு இல்லை, அம்மாவுக்கு மாங்கல்யம் இல்லை. அப்போ அது சார்ந்த விஷயங்கள் கன்ஃபார்மாக இருக்கும். இதை மறுக்க நீ உன்னை உள்ளூர்ந்து இயக்கிறதே உன் முன்னோர். அப்போ அவன் எனக்கு சாதகமாக தான் பேசும், உன் முன்னோர்களுக்காக நான் போராடுறேன், அவனை கடவுள்னு சொல்கிறேன். அப்போ அவன் எனக்கு சாதமாக தான் கண்டிப்பாக எனக்குள்ளேருந்து பேசிடுவான். வாலிக்கு எதுக்குறவனுக்கு பாதி பலனா, என்னை எதுக்குறவன் உன் குடும்பத்தில் உள்ள மொத்த பேர் எனக்கு சப்போர்ட், நான் தான் ஜெயிப்பேன். என் நாவில் இருந்து இயக்குவதும் பேசுவதும் சத்தியமாக நான் கிடையாது, ஏன்னா எனக்கு இந்தளவுக்கு அறிவு கிடையாது. என்னை இயக்குவதும் இயக்கி கொண்டிருந்த பிரபஞ்சம், அந்த இந்த பிரபஞ்சத்தில் கலந்தவங்களை பூரா நான் கடவுள்னு சொல்கிறேன். அப்போ அவன் தான் இயக்குறான். ஆனால் அவங்களை கடவுளாக பார்க்குறேன், நீ அதை வணங்குன்னு சொல்கிறேன், நான் அவங்கள கடவுளாக பார்க்குறேன், நீ போய் அதை வணங்கு. புரியுதா? பூர்வீகம் தேடி உன் புண்ணியத்தை தேடி நீ போ, உன் வாழ்வு சிறக்கும் அப்படிங்கிறேன். உனக்கு வழி கிடைக்கும், உன் வழி திறக்கும். மனித நேயம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிடும், உன் உறவுகள் தெரியும், உனக்கு உணர்வுனா என்னன்னு தெரியும். இந்த குறைகள்ங்கிறது போயிடும். செவ்வாய்ங்கிறது மாங்கல்யம் சும்மா கிடையாது, ரத்தம் உடம்புல. 10 இடங்கிறது சாப்பாடு வயிறு, 10 இடங்கிறது அதாவது 5 இடங்கிறது வயிறு வச்சுருக்கான், 10 இடங்கிறது உணவுன்னு வச்சுருக்கான். அப்போ 5-10 ஒரு கனெக்ஷன் இருக்கும். அப்போ 4 7 இடம் தான் 10. அப்போ உங்களுக்கு வந்து நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்லன்னா நேரத்துக்கு சாப்பிட வச்சிடும். அதே மாதிரி 8 இடங்கிறது வந்து ஆயுள் ரகசியம், 8 இடங்கிறது வந்து மனிதனுடைய மர்ம பிரதேசம். அப்போ மாதவிடாய் பிரச்சனை பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் 8 இடங்கிறது வந்து ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னா ரத்தம். அப்போ நம்ம உடம்புல வந்து ரத்தம் வந்து என்றைக்குமே குறையாமல் பார்த்துக்கணும். அப்போ அது கம்மியாக இருக்கும் அப்படின்னா பாடி ஹீட்டு, ஹீட்டை வந்து ஒரு ஆணுக்கு அதில் தான் காட்டும். அப்போ பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். அது எங்கே உச்சம்னா லக்னம், மேஷத்தில் உச்சம். அப்போ 1 இடத்துல அப்போ நீ தந்தை வழியை விட்டுட்டு அதை வணங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு அர்த்தம். வெறும் 9 நம்பர் தான், இதெல்லாம் என்னுடைய ப்ரெடிக்ஷன் தான், மற்றவங்களுக்கு இது தெரியாது. ஆனால் இதெல்லாம் நான் மற்றவங்களுக்கு கிளாஸாக எடுப்பேன். இவ்வளவு தூரம் பேசினதை இன்னும் கூட அரை மணி நேரம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை, இப்போ இருக்கிற வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு அவங்க ஏதாவது கேட்பாங்க, அப்போ அதுக்குண்டான வழியை சொல்லுவேன். நீ வந்து அப்பவும் பூர்வீகத்துக்கு தான் போக சொல்லுவேன், அதை வணங்கிட்டு தான் மருந்து எடுத்துக்க சொல்லுவேன். இப்போ நீ வந்து நம்ம உடல் உறுப்பு நம்மளை கேட்டு இயங்காது. ஒரு பிடிச்ச வீட்டுக்கு விருந்துக்கு போகிற, பிடிக்காத வீட்டுக்கு விருந்துக்கு போகிற, பிடிச்ச வீட்டுக்கு விருந்துக்கு போகிற, பிடிக்காத வீட்டு, பிடிச்ச வீட்டில் வெறும் கஞ்சி தான் இருக்குது, பிடிக்காத வீட்டில் நிறைய இருக்குது, நீ எதை சாப்பிடுவேனா பிடிச்ச வீட்டுக்கு தான் போவேன். நம்ம உடல் உறுப்பு அப்படி தான், அன்னைக்கு 16 குழந்தை பெற்றாலும் சுகப்பிரசவம், இன்றைக்கி ஒத்த குழந்தை பெற்றாலும் உயிரணுக்கில் நீ டெஸ்டிவ் பேபின்னு வச்சா கூட அது ஒதுக்கிடும், உன்னை கேட்டு அது இயங்காது, தள்ளி விட்டுடும். அப்போ உன் உடல் உறுப்பில் எதை கவனிக்காமல் விட்டுட்டியோ, எந்த உறவை கவனிக்காமல் விட்டுட்டியோ அது சார்ந்த நோய், அவ்வளோதான். கல்லீரல்னா புதன். இப்போ டயாலிசிஸ் பிரச்சனை இருக்கா, அப்போ அது ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ அது அந்த வழியில் உள்ளது. இப்போ ஒருத்தனுக்கு ஒரு குடும்பத்தில் 2 தாரம் இருக்குது, திருமண பந்தம், இப்படி என்ன பிரச்சனை இருக்கோ அது அந்த வழியில் விட்டு போச்சு. நீ அதை போய் செஞ்சு பாரு, சரியாகலாம் என்ன கேளு. அப்போ நான் அப்பா வழிக்கு எல்லாம் போய் செய்யணுமா? செய்யணும். 8 வழி கேட்குறேன். உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அம்மாவுக்கு இருக்காங்கங்கும் போதே அப்பா வந்துடும். 2 ஒருத்தங்க இருந்தாலே வந்துடும். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க மாமனார் மாமியார் இருக்காங்களா? மாமியார் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, அங்கேயும் திரும்ப ஒரு ஆண் பிரச்சனை வந்துருச்சு. ஓகே, மாங்கல்யம் அது மைனஸோட மைனஸ் தான் சேர்க்கும், அது வேண்டாம். இப்போ மாமியார் இருக்காங்கன்னா உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அம்மாவுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி, எத்தனை பேர்? 4 உங்களுக்கு உங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா 4 பேர். உங்கள் மாமனாருக்கு உங்கள் மனைவிக்குன்னா 4-8 பேர் வந்துடும். ஆனால் உங்கள் மாமியாருக்கும் இருக்காங்க, அம்மாவும் இருக்காங்க. அப்போ இந்த கேள்வி உங்கள் அம்மாட்ட கேட்கணும், அம்மா உங்கள் தாத்தா பாட்டி 4 பேர், நம்ம அப்பாவுடைய தாத்தா பாட்டி 4 பேர், பிறந்த ஊர் அங்கே நம்ம கம்யூனிட்டியில் என்னென்ன சாமி இருக்குது, அதை போய் நீ ஒன்றும் பரிகாரம் பண்ண வேண்டாம். நீ வெளிநாட்டில் இருக்கன்னா உன் உங்கள் அம்மா 15-40 வருஷம் கழித்து நீ வந்தால் போதும்னு நினைக்கும், பார்த்தா போதும்னு நினைக்கும். அந்த மாதிரி போ, உனக்கு உறவுகள் தெரிஞ்சிடும். அந்த சாமியை கும்பிட்றவங்க பூரா அவன் சொந்தக்காரனாக இருப்பான். அப்போ இங்கே 8 வழி, மாமியார் வழியில் 8, அந்த 16ங்கிறது செல்வம், 16 பெற்று நீ பெருவாழ்வு வாழ்கிறேங்கிறேன். அப்போ 8 உங்கள் அப்பா, நீ 16 உன் பிள்ளை 32, ஏன்னா அவன் பொண்ணு எடுக்கிற இடத்துல 16 வந்துடும். அப்போ என்ன சொல்கிறான், உறவுகளின் எண்ணிக்கை பெரியும் போது உன்னுடைய நிலப்பரப்பு பெருகுங்கிறான், உன் எல்லை விரிவடையும். நீ மேலே நோக்கி போனீங்கன்னா எல்லை எப்படி வரும்? சிறுத்துரும். அடுத்த நம்பருக்கு போயிடுவோமா? 1
ஒன்றா நம்பருங்கிறது வந்து எதுலேயுமே முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கும். ஒன்றா நம்பர் அப்போ தாத்தா, இது அப்பா, இது அம்மா, இது தாத்தா. அப்போ தாத்தாங்கிறவங்க ஊர் தர்மகர்த்தான்னு சொன்னீங்க, அப்போ ஊரை வழி நடத்தக்கூடியவர். அப்போ சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்போ ஒரு இடத்துல சூரியன்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்தது கேமரா. அப்போ அரசு துறை சார்ந்தது கேதுங்கிறது ஆன்மீகம், அதான் மைனஸ். ஆன்மீகம் சார்ந்த துறை, அரசு துறை, சினிமா துறை, கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கேமரா எடுக்கிறீங்க இல்லையா, செவ்வாய் கலைக்காரன், அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். கண்ணுங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் வந்து கால்சியம் D3 கம்மியாக இருக்கும், அதனுடைய பவர் அதில் கம்மியாக இருக்கும். அப்போ அதுக்குண்டான எஃபெக்ட் நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா 7-1-8 சனி. இப்போ சனிக்கு நேராக நீங்கள் சொன்ன நம்பர் வந்து 9. சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது மூர்க்க குணம் இருக்கும், ரொம்ப கோபக்காரன், பிடிவாதம். சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவனுக்கு வாழ்க்கை டிமாண்ட் ஆகும், ஜாதகத்திலே லைஃப் அடித்து விட்டுடும், இல்லைன்னு கூட என்கிட்ட சொல்லலாம், ஆனால் அதை அடிக்கிறது எவனும் தடுக்க முடியாது. இதுக்கு ஒரே வழி அதுதான், உன் ஜாதகத்தில் என்ன பார்த்து சொல்லலாம்னா, உனக்கு என்ன நடந்துச்சு, இப்போ ரோட்டில் போதா, இதில் ஒரு பள்ளம் இருக்குது, இதில் ஒரு வேகத்தடை இருக்குது, இப்படி தான் சொல்லுவான். ஜாதகத்தில் உனக்கு என்ன நடக்கும், நடந்துக்கிட்டு இருந்துச்சு, நடக்க ஒரே ஒரு விஷயந்தான். ஜாதகம்னு ஒன்று கொண்டு வந்ததே அதில் உள்ள குறைகளை, இங்கே நிறை குறையோடு தான் எல்லாமே இருக்கும். இப்போ ஒயின் ஷாப் இருக்குது, மதும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. அன்னைக்கு ஊர் உறவெல்லாம் இருக்கும்போது ஒரு தாத்தா பாட்டி அதில் இருந்து அவன் குடிக்க போக மாட்டான். இன்றைக்கு உறவுனா என்னன்னே தெரில, அவன் போகிறான். அன்னைக்கே நல்லது கெட்டதெல்லாம் இருந்துச்சு, தீதும் நன்றும் பிறர் தர வரா, நல்லது கெட்டது நீ எடுத்துக்கிறதுலாம் இருக்குது. இதில் அரசாங்கம் அதை மூடுனா மட்டும் நீ திருந்திட போகிறது கிடையாது, அதை மூடினாலும் நீ திருந்த போகிறதில்லை, திறந்தாலும் நீ நிறுத்த போகிறதில்லை. ஆக மொத்தம் நல்லது கெட்டது நீ பிரிச்சுக்கணும். இங்கே இன்னைக்கு நல்லவேங்கிற அதை வேண்டான்னு சொல்லி இருக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான், வேணுங்கிறவன் அதில் நிற்கிறான். இதனால் நிறைய பேருக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் உன்னுடைய விட்டு போன, முதல்ல உன் குறையை சரி பண்ணுங்கிறேன். நீ அடுத்தவனை கேள்வி கேட்கறதுக்கும் நீ அடுத்தவனை குறை சொல்கிறதுக்கும் உனக்கு இங்கே தகுதி கிடையாது. உன் பூர்வீகங்கிறதே உனக்கு தெரில, அப்போ பூர்வீகம் வறண்டு தான் கிடக்கும், வறண்ட பூமி உனக்கு இருண்ட வாழ்க்கை தானே, நிலம் இருளும்போது நீ இருண்டுரும், அவ்வளோதான். உன் பூர்வீகத்துக்கு போகும்போது அதுவாக நடந்துடும். சாமியாருக்குலாம் சொல்கிறீங்க அவங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கன்னு, பட் நீங்கள் சொல்கிறது எப்படி நம்புறது? நீங்கள் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறீங்க, வரவங்களை பார்த்து நம்பர் 3 சொல்ல சொல்லி அதை வச்சு நீங்கள் ஜாதகம் சொல்லிட்டு, உனக்கு இந்த குறை இந்த இடத்துக்கு போன்னு சொன்னேன், நீ ஏன் சாமியை கும்பிடு, என்கிட்ட இரு, இப்படி சொல்லலை. என்கிட்ட வந்து சாமியார்னா அசிஸ்டன்ட் வச்சுருப்பாங்கன்னு நீ கேள்விப்பட்டிருப்ப, நிறைய நாட்டு வைத்தியர்களுடைய நம்பரை குறித்து வச்சு அவங்கள டாக்டர்ஸ் பட்டம் வாங்கினவங்கள உங்களுக்கு இந்த பிரச்சனைனா அங்கே போய் வணங்கிட்டு இவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கன்னு அனுப்பிச்சிடுவேன். புரியுதுங்களா? நான் சித்த வைத்தியத்துக்கு அனுப்பிடுவேன், நானும் சீடர்கள் வச்சுருக்கேன் அப்படின்னா சித்த வைத்தியர்களுக்கு நான் சீடனாக இருக்கேன். ஏன்னா அவங்க வாத்தி, அவங்க கலை வேறு, வைத்திய கலை. அப்போ நான் அதை மதிக்கணும், எனக்கு ஒரு நோயினா அவங்க எனக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. இந்த உடலை பேணி பாதுகாக்க என்னென்ன முடியுமோ அதை நானும் பார்க்குறேன். நான் சாப்பிடாமல் இருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கடவுள் என்னைக்கு ஒத்துக்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் பழிக்கும் அப்படின்னா அது வேறு. ஏன்னா பாடுற மாதிரி மற்ற ஒரு விஷயம் எனக்கு சொல்ல தெரியும், ஆனால் இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு நான், எனக்கு உணவு, எனக்கு என்னென்ன தேவையோ அதை நான் எடுத்துப்பேன், அப்படி இல்லைனா நான் செத்துருவேன் எனக்கே தெரியும். நான் கடவுளாக விரும்பவில்லை, இந்த பிரபஞ்சம் என்னுடையது, இந்த சொர்க்கத்தில் வாழ விரும்புகிறேன். ஒரு மனுஷன் உடம்புல 7 வாங்க, அதுவே தப்பு. 10 நீ 10 சொன்னேன், 10. அப்போ 8 கிரகங்களின் ஆட்சி ஒரு மனிதன் உடம்புல இருக்குது. இப்போ சப்தக்கண்ணி 7, சப்த நாடி 7, சப்த சுரம் 7, அந்த 8 ஆயுள்னு சொல்லுவோம். அந்த 8 இடத்த ராகுகேதுன்னு வச்சு தான் 9 கிரகமாக போட்டானுங்க. அனைத்தும் பூமியில் நிகழ்கிறதுனால இந்த பூமிக்கு கோல் கிடையாது. அதனால தான் 7 கிரகங்கள்னா 7 நாடியில் பூமிக்கு ஒரு நாடி கிடையாது. ராகுகேதுங்கிற மனிதன் உடம்பும் உயிரும், இந்த உடலும் உயிரையும் பாதுகாக்கக்கூடிய அந்த 7 நாடிங்கிறது மனிதன் உடம்புல தான் இருக்கும். அதான் ராகு கேதுங்கிறது மனிதன், அவன் உடம்புல இருக்கக்கூடியதான் 7 நாடி, 8 இந்த பூமி. அந்த சந்திரனை வச்சு தான் இது வரும். அதனால தான் 8-8 சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், 8 இடம் கர்மஸ்தானம் அப்படிம்பாங்க. அது 8 சனியை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, சனிங்கிறது 10-11 தான் அதிபதி, சாப்பாட்டுக்கு சனி அதிபதி. 11 குழந்தை, நீ எந்த அளவுக்கு சத்தான உணவு எடுத்துக்கிறியோ, உன் சந்ததியினர் எந்த அளவுக்கு சாப்பாடையும் உணவையும் எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு அந்த சந்ததியை வணங்கி அந்த பாரம்பரியத்தை வணங்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு குழந்தை. 12 இடங்கிறது மோட்ச வீடு, அது வெளிநாடு, மருத்துவம், தூக்கம், அயன சயன போகம், சினிமா 12, பொழுதுபோக்கு 12, உன்னுடைய மருத்துவத்துறை, கலைத்துறை, அதாவது இந்த பியூட்டிஷியன் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் 12. அதாவது தேவையற்ற விரைய செலவுகள் 12. நீ அதை நோக்கி தான் வாழ்க்கையை நகர்த்துற. என்ன சொல்றது உங்களை? நிறைய விஷயங்கள் பேசிட்டேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சதுப்பா.
ஒரே ஒரு விஷயம்தான். சாமிங்கிறது மனிதனாய் பிறந்து இந்த உடல் நீத்த அனைவரும் இறைவன், அவன் குலதெய்வமான பூர்வீகம்ங்கிற இடத்துல, அதாவது ஒரு மரம் இருக்கு, அதனுடைய எந்த கிளையை வெட்டினாலும் வேர் இருக்கிற வரைக்கும் வாழும். ஒரு மரத்துக்கு நோய் நொடினா நான் அந்த மரத்தினுடைய வேருக்கு மருந்தையும் உரத்தையும் வைக்க சொல்கிறேன். அப்போ வேறற்ற மரமாகவும் விழுதற்ற மரமாகவும் இருந்ததுன்னா, விழுதுகள்ங்கிறது உறவுகள், ஆணி வேருங்கிறது உன்னுடைய உயிர். இந்த உறவுகளும் வேணும், உயிரும் வேணும். அப்போ உறவுகளையும் உயிரையும் சேர்ந்து போனால் இந்த மனித உடல்ங்கிற கிளைகள் நல்லா செழித்து வாழுங்கிறேன். அப்போ இறைங்கிறது புதைந்தது தான் நான் சொல்கிறேன். மண்ணில் புதந்தவை மீண்டும் முட்டி எழும். இப்போ கடலினுடைய நீர் எடுத்துக்கோங்க, பல்லாயிரம் வருஷமாக நதிகள் வந்து கலந்துக்கிட்டே இருக்குது, பல்லாயிரம் வருடங்களாக. கடலில் உப்பு கொட்டுறீங்களா, உப்பில் கிருமிகள் உருவாகாது, ஆனால் எல்லா கிருமியும் அங்கே எல்லா உயிரினங்களும் இருக்குது. அதே மாதிரி கடலின் நீர் மட்டும் உயர்வதில்லை. அப்போ இந்த பிரபஞ்சமே நமக்காக படைக்கப்பட்டது. ஓகே, அப்போ அது நீர் கோர்த்து அந்த பூமிக்கடியில் அவ்வளவும் வருது. ஆற்றின் பிறப்பிடமும் ஊற்றின் பிறப்பிடமும் தெரியாது, ஆனால் சேருமிடல் கடல் உனக்கு பயன்படாது, ஆனால் அதில் உணவாக உட்கொள்ளலாம். அப்போ என்ன சொல்கிறான், கடவுளை கடல் மாதான் வணங்குறல, அங்கே தான் உதிக்குது சூரியன் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த உடல் பிறப்பும் இறப்பும் உனக்கு தெரியாது, ஆனால் சேருமிடல் கெடாது. இந்த உயிர் உடல் அழிஞ்சக்கப்புறம் கெடாது, அது கடல் மாதிரி, அங்கே பல்லாயிரம் உயிர்கள் இருக்கு. ஆனால் அதை நீ உணவாக உட்கொண்டினா கடவுளில் இருக்கிற உயிரினங்களை சாப்பிட்டா உனக்கு வந்து மீனை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு கேன்சரு, எந்த நோய் இருந்தாலும் மீன் சாப்பிடும். அதே மாதிரி கடலில் இன்னொன்று உண்டு தெரியுமா, 24 மணி நேரம் வெயில் அடிக்கும், 24 மணி நேரம் புயல் அடிக்கும், 24 மணி நேரமும் எல்லா சுழற்சியும் அதில் இருக்கும். 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு இடம் கடல், பகலும் இரவும் 24 மணி நேரம் அதில் உண்டு. இது அற்புத படைப்பு, சொர்க்கம் இது. இதை விட்டுட்டு நீ வேற எங்கேயோ தேடுற, திருப்பதிக்குன்னு ஒரு கண்டன்ட் வச்சுருக்கேன், திருப்பதியை பெருமாள் கோயிலாக முருகர் கோயிலான்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு விளக்கம் பண்ண, அது வேற மாதிரி. அடுத்த நன்றி, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். கிளாசிக் கிச்சன், உங்கள் வீட்டை ட்ரீம் ஹவுஸாக மாற்றுங்க நீங்கள் நினச்ச பட்ஜெட்டில். ஃபார் காண்டாக்ட் 9176121212. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்தன்கோ.